கடந்த தேர்தல்களில் 2019-21 நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருந்தீங்க. இன்னைக்கு அந்த கூட்டணி இல்லாமல் தனித்து ஒரு அணி அமைச்சு போட்டியிடுறது அப்படிங்கிறது, அந்த கூட்டணி பலம் குறையிற மாதிரி பார்க்கலையா நீங்கள்? அதாவது கூட்டணி என்பது அந்த தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்பட்டால் தான் மக்களுடைய நன்மதிப்பை பெற முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. ஆக சில நேரங்களில் அந்த கொள்கைக்கு மாறுபடுகின்ற பொழுது நாம் கூட்டணியிலிருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மத்தியில் தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன. அதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மை கிடைக்கப் போவதில்லை. திராவிட முன்னேற்றங்களும் 14 ஆண்டுகாலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இருந்தோம். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவையான திட்டங்களை பெறுவதிலோ நிதிகள் பெறுவதிலோ பல்வேறு சுணக்கம் ஏற்படுகிறது. அப்போ தான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நாம் செய்கின்ற நன்மை. கூட்டணியில் இருந்தாலும் தேசிய கட்சி மாநிலங்களுக்கு செய்கிறதுல ஒரு சுணக்கம் காமிக்குதுங்கிறீங்க, கேட்டு பெறுவதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு? நிச்சயமாக இருக்குது. ஏன், இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியில் 5 வருஷம் ஆட்சி இருந்தாங்க. பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் 5 ஆண்டுகாலம் வந்தார்கள். அதுக்கு முந்தி மாறி மாறி ஆட்சி புரிந்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது என்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக தேசிய அளவில் இன்றைக்கி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்தை புறக்கணிப்பது தான் தொடர் வாடிக்கையாக இருக்குது.